கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களை காவல்துறையினர் பல்வேறு வகைகளில் கண்காணித்து அவர்களுக்கு உதவியும் செய்து வருகின்றனர். இதற்காக வீட்டு தனிமைப்படுத்துதலில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறப்பு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுவதாக நீலாங்கரை உதவி ஆணையர் விஸ்வேஸ்வரய்யா கூறியுள்ளார். நம்பர் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட்ஸ் கண்டெய்ன்மெண்ட்ஸ்ன்றது வீட்டு வீட்டில் ஹோம் குவாரண்டைனில் இருக்கலாம், இல்லாட்டி கோவிட் கேர் சென்டர்ஸில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க 325 பேர் இருக்காங்க எங்ககிட்ட. ஃபேமிலி மெம்பர்ஸ் சிம்டம்ஸ் இருக்காது அவங்களுக்கு, பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் டெய்லி பேசி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்களே உங்கள் வீட்டில் இருந்து கொடுக்குறோம் அப்படின்றத மாநகராட்சி அதிகாரிகளோட அவங்க தான் இதில் வந்து பெரிய பெரும்பணி ஆற்றுறது வந்து மாநகராட்சி அதிகாரிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கே வந்து காய்கறிகள் வந்து எடுத்துமே அவங்களுக்கு சேர்க்குறது. ஸோ எல்லா கொரோனா பேஷண்ட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் நம்பர் இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் எங்கள் நம்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அவங்க தேவையானது வீட்டுக்கே கொடுத்துட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க. இதனிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள காவல்துறையினருக்கு உதவ வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக அடையாறு துணை ஆணையர் பகலவன் தெரிவித்துள்ளார். இக்குழுவில் ஆய்வாளர், ஆணையர், பாதிக்கப்பட்ட காவல்துறையினர் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அத்துடன் அவர்களின் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வீடுகளுக்கே விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு அவர்களை காவல்துறையின் மூலம் நேரடியாக சென்றடைந்து அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் ஹவுஸ் குவாரண்டைனில் இருப்பவர்கள் வெளியே சென்று சுற்றித் திரிவதை தடுக்கும் பொருட்டும் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் வீடியோ மூலமும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு தேவைகள் ஏதாவது இருப்பின் அதை தினந்தோறும் கண்டறிந்து அதை காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கு உடனடியாக நிவர்த்தி செய்து வைப்பதை குறிக்கோளாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.